அவரு வெளியூர் போயிருக்காரு பிசினஸ் ட்ரிப்பா. அதான் கொஞ்ச நாள் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேம்மா. அது மட்டும் இல்லாம அது எல்லாம் என் ட்ரெஸ் மட்டும் கிடையாது, என்னோட பெர்ஃபியூம், மேக்கப், லேப்டாப், ட்ரெஸ்ஸஸ், ஜுவல்ஸ் இது மாதிரி கொஞ்சம் தான். நான் பொண்ணு இல்லம்மா. என்னது கூச்சோ கூச்சோ. இந்த பாரிடி, நீயும் அங்கிருந்து வந்துடாதடி, என்னால இன்னொரு மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க முடியாது. மா என்னமா உளர்ற, என்ன வீட்ல யாரையும் காணும், நானே கடா. அவர் ஃப்ரெண்ட பாக்க போயிருக்காரு, அவருக்கு என்ன கவலை, கவலை எல்லாம் எனக்கு தான். ஆமா ஏமா டல்லா பேசிட்டு இருக்க. என் கவலை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்டி, விக்ரம். அவனு அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியல. ரேப்பு கூட ஒரு பொண்ண அவனை மீட் பண்ண வைக்க ஆபீஸுக்கு பம்பானோ, அவளை அசிங்கப்படுத்தி பம்ப சேர்த்தானு. இப்படி இருந்தா யாரு கல்யாணம் பண்ணிப்பா? மா உனக்கு முதல்ல அறிவு இருக்காமா? உன்னை யாரு முந்திரி குட்டை மாதிரி ஆபீஸ்க்கெல்லாம் ஒரு பொண்ணு அமுச்சு வைக்க சொன்னது? ஏய் நீ உன் நானா மாதிரியே பேசுற. அவன் பொண்ணு பார்க்க வர சம்மதிச்சா நான் எதுக்கு இதெல்லாம் செய்ய போறேன்? மா நீ செஞ்ச காரியம் எப்படின்னா, கல் மேல கண்ணாடி போடுறதும் கண்ணாடி மேல கல் போடுறதும் எப்படியோ அதே மாதிரிதான். அப்புறம் எப்படி தாண்டி வாடுக்கு பெள்ளி செய்தி? நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கிறத விட தன்விக்கு ஒரு அம்மா வேணும்னு தான் யோசிக்கிறேன்.